இடமிருந்து கோட்டாபயவிற்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியான செய்தி. இலங்கைக்கு தென்கிழக்கே வளிமண்டல தளம்பல் நிலை, முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்து. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிப்பு. மைத்திரிக்கு அமைச்சர் பீரிஸ் விடுத்த எச்சரிக்கை. இலங்கையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மாற்றம். சீன வெளி விவகார அமைச்சர் வாங்சியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கைக்கு நிதி பங்களிப்பை வழங்குவது உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு பங்களிக்க ஒப்புக்கொண்டார். இலங்கையில் உள்ள சீன தூதரகம் டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு 25.5 பில்லியன் ரூபாய் நிதி நன்கொடை உட்பட 4 திட்டங்களை முன்னெடுக்க சீன வெளி விவகார அமைச்சர் வாங்ஜி இணங்கியுள்ளார். பிமிச் புனர்நிர்மாணம், சிறுநீரக நோயாளர்களை கண்டறிவதற்கான உபகரணங்களுடன் கூடிய நோயாளர் காவு வண்டிகளை வழங்குதல், கொழும்பில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1996 வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணித்தல் ஆகியன குறித்த ஒப்பந்தங்களில் உள்ளடங்குவதாக அந்த டுவிட்டர் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டுள்ளதால் நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 2023 மார்ச் 19 வரையில் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த தவணை காலம் ஓராண்டில் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 24 மாநகர சபைகள், 41 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகள் என்பவற்றின் தவணை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10 அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் கடமைகளை திருத்தி அமைத்து அரசு தலைவர் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை நல்வழிப்படுத்துவதற்காக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. விமர்சனங்களை நாகரிகமான முறையில் முன்வைப்பது அவசியமாகும். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளும் கூட்டுப்பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். செய்தித்தாள்களை அச்சிடுவதற்காக பயன்படுத்தப்படும் காகிதங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவியுள்ளது. இதன் காரணமாக தற்போது சகல பத்திரிகை தொழில்துறையினரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொலர் தட்டுப்பாடு மற்றும் உலகளவில் காகிதங்களின் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி என்பது இதற்கு பிரதான காரணம் என பத்திரிகை தொழில்துறையினர் தெரிவித்தனர். ஒரு டன் காகிதம் 450 அமெரிக்க டாலராக காணப்பட்ட நிலையில் தற்போது 800 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் உயர்ந்துள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகளுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான உணவுப் பொருட்களின் விலைகள் இம்மாதம் முதல் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை புதிய விலை திருத்தப்படி நாடாளுமன்ற சராசரி ஊழியர் ஒருவரின் மாதாந்த கட்டணம் 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாவாகவும், போலீஸ் உத்தியோகத்தரின் உணவுக்காக கட்டணம் 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து கோட்டாபயவிற்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியான செய்தி. இலங்கைக்கு தென்கிழக்கே வளிமண்டல தளம்பல் நிலை, முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்து. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் தவணை காலம் நீடிப்பு. மைத்திரிக்கு அமைச்சர் பீரிஸ் விடுத்த எச்சரிக்கை. இலங்கையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மாற்றம்.